Hello guys, welcome to model number 4.16 in section of solids. In this video we are going to see about the sectioning of triangular pyramid. So triangular pyramid gara problem vandu 2018 batch ku November December 2018 la ketka question la vandu or part mari ketirundanga. Triangular pyramid gradhukku vela tetrahedron nu ketirundanga. Ella pakkamum equal ah irukkuradhukku per tetrahedron. அது ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், பட் யாரும் அதை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி இந்த தடவை ட்ரையாங்குலர் பிரமிட், ட்ரையாங்குலர் பிரமிடுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூவே கிடையாது, இட்ஸ் அ சிம்பிள் திங் தான். பட் ஆனால் அது யாரும் அதுக்கு பெருசாக ஃபோக்கஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால தான் என்னமோ அதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வித் 40 mm எஜ்ஜஸ் அட் இட்ஸ் பேஸ், ஸோ 3 எஜ்ஜுமே 40 mm, அந்த ஆக்சிஸ் இஸ் 50 mm லாக். ஒன்ஸ் த ஆக்சிஸும் 40 mm இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ கால்டஸ் டெட்ராஹெட்ரான். எல்லா பக்கமும் ஒரே சைடில் இருந்துச்சு, ஒரே மெஷர்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அது பேர் டெட்ராஹெட்ரான். இஸ் ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் பேஸ் வித் அன் எட்ஜ் ஆஃப் பேஸ் பேரலல் அண்ட் நியர் டு விபி. அது என்னங்கிறது நம்ம குவெஸ்டின்ல நான் வரையும் போது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் கட் பை அ செக்ஷன் பிளேன் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி அண்ட் 10 mm ஃப்ரம் தி ஆக்சிஸ். டிரா த செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ஆஃப் த பிரமிட். செக்ஷனல் வியூ தான் எப்போதுமே கேட்பாங்க, இங்கே செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ கேட்டிருக்காங்க, சரிங்களா? செக்ஷனல் சைட் வியூ கேட்பாங்க, அப்புறம் டாப் வியூ கேட்பாங்க, இங்கே செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், இதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், நம்மளோட பிளேலிஸ்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். லைக்வைஸ் இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோமோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட மெத்தட் தான் போக போகிறோம். ப்ளீஸ் வாட்ச், தட் இஸ் அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமே நீங்கள் பார்க்கணும், இதே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ லெட் அஸ் கோ டு த ப்ராப்ளம் நவ. இந்த குவஸ்டின் GE 8152 நவம்பர் டிசம்பர் 2020. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ் தட் இட் ஹஸ் பின் ஆஸ்க்ட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2017 அவங்களுக்கான பேஸ் கோடில் வருது, நவம்பர் 2020 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் டாப் வியூ, செக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டாலே, செக்ஷனிங் ஆஃப் சாலிட்னு சொல்லிட்டாலே விபிஎஸ்பி போட்டு ஹெச்பியில் தான் நம்ம வரைய போகிறோங்கிற நமக்கு தெரியும். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் பேஸ் வித் எஜ் எஜ் பேஸ் எஜ் ஆஃப் தி பேஸ் பேரலல் டு அண்ட் நியர் டு விபி. ஸோ எஜ் பேரலல் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் ஒரு எஜ் பேரலாக இருக்குது, ஆரல்ஸ் இப்படி போட்டோம்னாலும் ஒரு எஜ் பேரலாக இருக்குது. அப்போ எது இதில் கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வார்த்தையான நியர் விபி. ஸோ விபிக்கு நியரராக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா திஸ் ஒன் இஸ் கரெக்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆர்டர்லேயே நம்ம கோரும், சரிங்களா? இந்த ஆர்டர்லேயும் எஜ் பேரலல் தான், ஆனால் நியரர் டு விபி எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் சீம்ஸ் டு பி நியர் டு விபி, இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கிறோம், திஸ் டயக்ராம் எடுத்துக்கிறோம். த நேம்ஸ் ஆர் ஏ, பி அண்ட் சி. அதோட மிட் பாயிண்ட் எடுத்து வேர் கெட்டிங் ஆக்சஸ், ஆக்சஸோட ஹைட்டு 50 mm அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லைக்வைஸ் இதோட பேஸ் பாயிண்ட்ஸ் 40 mm தெரியும். 50 mm எடுத்துகிட்டு வி ஆர் ஜாயினிங் அத பிரமிட். ஸோ பிலேருந்து போகிறது பி டேஷ், ஏலேருந்து போகிறது ஏ டேஷ், சிலேருந்து போகிறது சி டேஷ். இது சென்டர் பாயிண்ட் ஓ, இதோட டாப் பாயிண்ட் பேர் ஓ டேஷ், சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் பிரமிட், யூஸ்வலாக நம்ம திக்காக தான் பிரமிட் போடுவோம், ஏன் இதை லைட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, இந்த கட் செக்ஷனுங்கிறது ஆக்சிஸில் இருக்குது, அதனால் நம்ம ஆக்சியல் டைப்பில் தான் நம்ம போகணுங்கிறதுனால இது எல்லாத்தையுமே லைட் லென்ஸாக வரைஞ்சிக்கணும். ஈவன் நீங்கள் வரையக்கூடிய இந்த பிரமிட் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் கூட பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கணும், இட்ஸ் மஸ்ட் பி ஏ லைட், ரொம்ப லைட்டான ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக போட்டுறாதீங்க. ஆஸ் மென்ஷன்ட் இயர்லியர் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மாதிரி 10 mm ஃப்ரம் த ஆக்சஸில் கட் பாயிண்ட் வருது அப்படின்னா ஓ டேஷ்லேருந்து இந்த ஆக்சஸ்லேருந்து ஒரு 10 mm டிஸ்டன்ஸ் இருக்கும், எடுத்து ஒரு டைரக்ட் லைன், அந்த லைன் பிரமிட்லேருந்து ஒரு லாங் லைனே போடுறோன்னே வச்சுங்களேன், இவ்வளோ பெரிய லாங் லைன் போடுறோம், பிரமிடோட ஆக்சஸ்லேருந்து இந்த பேஸ் பாயிண்ட் வரைக்கும் கட் ஆகிற இடத்த மட்டும் என்ன பண்ணிக்கணும், திக்காக போட்டுட்டு மீதி இருக்கிறத அழிச்சிடணும், இந்த மாதிரி லைக் தட். அழிச்சதுக்கப்புறமா எந்தெந்த அது பாத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுதோ அது ஃபாலோ ஆகிற எல்லா பாத்தையும் திக் பண்ணுறோம், ரைட்டா? திக் பண்ணும்போது இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு விசிபிள். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பார்ட் என்ன ஆகுதுன்னா இது நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அதே போல் பிரமிடோட இந்த ஏரியாலையும் இந்த ஏசஸ் இந்த எஜ்ஜஸ் மட்டும் நம்ம கட் பண்ணுறோம், மீதி இருக்கிறதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணுறோம், ரிமைனிங்காக இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம ஹேட்ச் பண்ணிவிட்டு விட்டுடுறோம், ரைட்டா? இதோடு இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடுது. தேவைப்பட்டால் நீங்கள் இதுக்குள்ளே வேணால் நீங்கள் கட் பாயிண்ட்டுக்கு யூ கேன் ஹேட்ச் பண்ணலாம், அல்லது இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் திக்காக வரைஞ்சால் கூட போதுமானது, சரிங்களா? இதோட பார்த்தா இந்த ப்ராப்ளம் முடியுது, அதனால தான் நான் போட்டிருக்கேன் தேங்க்யூன்னு. இந்த ப்ராப்ளம் இதோட முடியுது, அவ்வளோதான், இட்ஸ் அ சிம்பிள் ப்ராப்ளம். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த இடம் மட்டும்தான் தெரியும், ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான இந்த ஹேட்ச் பண்ணியிருக்கிற ஏரியா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், மீதி இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் முடியுது. இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ராப்ளம், ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம முடிக்கும்போது என்ன ஆகிடும்னா டோட்டல் ப்ராப்ளமே வேஸ்ட்டாக போயிடும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் தி ப்ராப்ளம் ஃபோக்கஸ் ஆன்.
சரிங்களா இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் ஆனால் 2017 ரெகுலேஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின் இதோட பேரலாக இருக்கக்கூடிய கொஸ்டின் கீவேர்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதையும் நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம் யூ கேன் வாட்ச் திஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் லைக் த கண்டென்ட் ஷேர் த கண்டென்ட் புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ